ஹாய் எவ்ரிவன், நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதோட அன்பாக்சிங் தான் ஃபுல்லாக. ஸ்பீகனோட ஆர்க் பேக் டியூயல் போர்ட்டபிள் பவர் பேங்க் வித் மல்டி சார்ஜிங் கிரேடில் அண்டு ஜிஏஎன் சார்ஜர். ஜிஏஎன்னா கேலியம் நைட்ரேட். அது இதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா அந்த சார்ஜரும் வந்துடுது. அதுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீகன் டியூரசின்க் யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி 2.0 கேபிள், இதுவும் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு ஒரு பேம்ப்ளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸ்டேஷன் ப்ரோ கேலியம் நைட்ரேட் சார்ஜர் வந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரும் கூட, ரெண்டுமே ஃபோனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்சு, இயர்பட்ஸு எல்லாமே வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி வாங்கியிருக்கேன், அதோட பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டு எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த இது ஸ்பீக்கனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப பேக்கிங்லாம் இருக்காது. இது கொஞ்சம் நிறைய ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிளும் கொடுத்துட்றாங்க. பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேபிள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டு சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேபிள் தான், பிரைடட்லாம் கிடையாது. இது வந்து இதோட வந்துடுது இந்த சார்ஜிங். இதோட வந்து கீழே வைக்கிறது, இதிலே கூட பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு தான் இது. இது இயர்பட்ஸு, ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபோனை வந்து இப்படி நிறுத்தி வைக்கிறதுக்காக உள்ள அந்த ஸ்டாண்டு தான் இது. இதுதான் பவர் பேங்க்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் இப்படி நிறுத்தி வைக்கிறதுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே நீங்கள் ஃபோன் வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இன்ஸ்ட்
இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும்தான். ரொம்ப ஸ்மால் சைஸ் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 35 watts சப்போர்ட் ஆகிற மாதிரி உள்ள சார்ஜர் வந்து இது பார்த்திங்கன்னா ஆர்க் ஸ்டேஷன் இந்த சார்ஜரு. இது பார்த்திங்கன்னா ஆர்க் பேக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதிலே போட்டிருக்காங்க. ஒயர்லெஸ் பவர் பேங்க்கு, அப்புறம் வந்து சார்ஜிங் டாக்கு, இந்த டெக்கு, அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள். இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், க்ரீன் லைட் வந்து ஆன் ஆகிடும், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆகி ஃபுல்லாக அந்த இது சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பவர் பேங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜராகவும் ஒயர்லெஸ் சார்ஜராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டியூயல் பர்பஸ் மாதிரி உள்ளது இது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் வந்து எல்இடி இண்டிகேட்டரோட இதெல்லாம் போட்டிருக்காங்க. பவர் பேங்க்கோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறதுக்கு க்ரீனு, ஃப்ளாஷ் க்ரீன். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்காக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை ஃபார் ஒயர்லெஸ் சார்ஜிங் க்ரீன் லேரியும், அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ளாஷ் க்ரீனாக அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். யூஎஸ்பி அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த டாக் வந்து சார்ஜ் ஆகிறப்போ ஒயிட்டாக எரியும். ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ரொம்ப அப்நார்மலாக போயிட்டுருக்குன்னா டேர்ன் ப்ளூ ஆகும். ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து அந்த போக்கோ பின்லனா ஒயிட்டு, ஃபுல் சார்ஜ் ஆனோன்னா என்ன ஆகும்னா டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஒயில் சார்ஜிங் ஒயர்லெஸ் ப்ளூ அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில். இந்த பவர் பேங்க்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10,000 mAh. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் இதோட இது பார்த்திங்கன்னா 9 volts. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5.0 watts. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போலாம் வந்து நிறைய மொபைல்ஸுக்கு வந்து சார்ஜர் வர்றது இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் டாக்கு எல்லாமே சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிடி கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர். அப்புறம் வந்து கேபிளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். காட்டன் பிரைடட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் கேபிள், இது வந்து காட்டன் பிரைடட் கேபிள். ஓகே, பார்த்திங்கனாலே தெரியும் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் இன்னும் திக்னஸாக இருக்கும். 60 watts 480 இது. அதுக்கப்புறம் காட்டன் பிரைடட் டேங்கிள் ஃப்ரீ ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்கு. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 meters 4.9 feet. லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த கேபிள் வந்து. நீங்கள் கொஞ்சம் தூரமாக தள்ளிட்டு வச்சுட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ வர கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த் வந்து கூட கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீகன் பவர் பேங்க் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லலாம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பவர் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த டோக்கில் வந்து நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே என்னாகும்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னா என்னன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட் எரிக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகிற பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED இண்டிகேட்டர் இருக்கும், அந்த எல்இடி லைட்ஸோட என்னென்ன வந்து இண்டிகேஷனுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த லைட்டுமே எரியலைனா 0 to 25% தான் இந்த பவர் பேங்க்கில் உள்ள பேட்டரி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 26%-50%னா ஒரு லைட்டு மட்டும் எரியும். அதுக்கப்புறம் 51%-74%னா ரெண்டு ஒயிட் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, எல்இடி லைட்டு, அதுதான் வந்து நம்ம இதில் வந்து
அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். 51 74% உள்ளது. அதுக்கப்புறம் 75 99%னா 3 லைட்டு வந்து எரியும். அதுக்கப்புறம் 4 ஒயிட் கலர் லைட்டும் எரியுதுன்னா 100%னு அர்த்தம். இந்த க்ரீன் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வந்து என்ன இண்டிகேஷன்னா இப்போ வந்து இப்படி எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளிங்காய் எரியும். இப்போ நம்ம இந்த ஃபோனை வந்து இப்படி ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொசிஷனில் வச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். எதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இதெல்லாம் வந்து இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டு வந்து சொல்லும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பவர் பேங்க்கை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணாதீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னென்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பவர் பேங்க்கோட பவர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பவர் பேங்க்கோட பவர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு அட் அ டைமில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகும். இல்லாட்டினா இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை வந்து எடுத்து விட்டுட்டு இந்த டாக்கில் கூட நீங்கள் வச்சுட்டு ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பவர் பேங்க்கில் உள்ள ஒயர்லெஸ் சார்ஜர் மூலமா இந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்திங்களா, இதுவும் கூட பார்த்திங்கன்னா இயர்பட்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும். இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் ஆகுறது தெரியுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸு அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் அது ஏதாச்சும் யூஸ் பண்ணணுன்னா இந்த இதிலேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்துக்கலாம், இல்லை இது மேலே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளரே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்புட் உள்ளது, இது வந்து அவுட்புட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா டைப் சியும் கொடுத்துருக்காங்க, டைப் ஏயும் கொடுத்துருக்காங்க. இது மூலமா கூட நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஒரு இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த டாக்கு வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வந்து இப்படி வெர்டிக்கல் பொசிஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு சார்ஜிங் ஆகுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடியோஸ் மூவிஸ்லாம் பார்க்குறதுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைகன் ஆர்க் பேக்குன்னு சொல்லிட்டு 5-in-1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 5-in-1 பேக்கில் வந்து இந்த பவர் பேங்க் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜர், இது வந்து டூயல் பர்பஸ், நீங்கள் பவர் ஆன் பண்ணிக்கிட்டும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் வெறும் இந்த பவர் பேங்க்கை மட்டும் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைலை வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டு வந்து, இது பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சு நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்டு ஒன்று. அப்புறம் இந்த டாக் இருக்கும், டாக்லேயே பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சார்ஜ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 5-in-1 பேக்கில் வந்து இதெல்லாம் கவர் ஆகுது. இதே வந்து 3-in-1 பேக்குன்னு ஒன்று விற்கிது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த பவர் பேங்க்கு ஒயர்லெஸ் சார்ஜர் அப்புறம் வந்து டாக் இது கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து சார்ஜ் ஆகுறது வந்து மிஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த 5-in-1 பேக்கில் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வேணும்னா இந்த டாக் மூலியமாக இங்கேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இது மூலியமாக அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அந்த இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.